நைட் 12 மணிக்கு என் ஒய்ஃப் மீன் சாப்பிட என்னை டிஸ்டர்ப் பண்ண, நான் அதே வேகத்தில் என் அக்கா ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண, அவனுங்களும் மனசு கேட்காம என் தம்பி கூப்பிட்டானேன்னு என் கூட கிளம்பி வந்துட்டானுங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனா ரோட்டில் ஒருத்தர் கூட இல்லையே, என்னடா இது, தூங்கா நகரம் தூங்கிருச்சான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம். டீப்பாக யோசிச்சுக்கிட்ட மாட்டுத்தாவணி சிக்னல் வந்துட்டோம். மாட்டுத்தாவணி சிக்னல் வர நம்ம மைண்டு மிட் நைட் பிரியாணி நோக்கி போக. நமக்கு வந்த வேலை தான் முக்கியம்னு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு திரும்பிட்டேன். ஒரு வழியாக பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளே போனால் மீன் கருவாடை விட வாசமாக இருந்தது. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இது மீன் வாங்க வந்திருக்கோமா இல்லை கருவாடை வாங்க வந்திருக்கோமா? அடே, மீன் சேர்த்து தானடா கருவாடை, இதனடா டைரெக்டாக கருவாடா அப்படின்னு. அப்படியே நாங்களும் அங்கே இருந்த கடைகளில் ஒவ்வொரு மீனாக ரேட் கேட்டு ஒவ்வொரு பாக்ஸாக இருந்ததை பார்த்து எங்களுக்கு இது தான் கரெக்டாக இருக்கும், இதுதான் கரெக்டாக நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கே ஒரு வழி ஆகிட்டோம். கடைசியில் ஓகே, என்னோடய தூங்கா நகரத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். வெளியே இருக்கிற ஆளெல்லாம் உள்ளே தான் இருக்காங்க போல. என்னது இவ்வளவு மீன் பெரியர்களா? அப்போ நமக்காக நாளைக்கு சாக போகிற ஆடு கோழிக்கெலாம் யாருடா வாழ்க்கை தருவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அக்காவா, அடே வெள மீனை பார்த்துட்டு 2 கிலோ வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நீ வெள மீனை காட்டுறியா, இதோ வா நான் உனக்கு நெத்திலியை காட்டுறேன்னு கிளம்பிட்டேன். நெத்திலியை பார்த்ததும் பிடிச்சி போய் என் மனசு கேட்காம நானும் 1 கிலோ வாங்கிட்டேன். எனக்கும் பசிக்கும்ல, நானும் சாப்பிடணும்ல. வாங்கின மீனை சுத்தம் பண்ணி வெட்டியாச்சு. வெட்டி வேலை பார்த்தது அவங்க இருந்தாலும் வெயிட் பண்ணி வாங்கினது நாங்கள் தானே, அதனால செம்மையாக தாக எடுத்துருச்சு. அதோட நிறுத்தாமல் மாட்டுத்தவணைக்கு உட்ரா வண்டின்னு விட்டோம். ஃபைனல் டச்சா ஒரு கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.